தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அமைந்திருக்கும் காந்தி திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ஸ்ரீ ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அமைச்சர் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காந்தி மண்டப நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினர், லயன்ஸ் கிளப், மகாத்மா காந்தி ரத்த தான கழகத்தினர், அரசு ஓய்வு பெற்ற அலுவலக சங்க நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரும் காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று வணிக வைசிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள காந்தி சிலைக்கு ரோட்டரி கிளப் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கழுகுமலையில் உள்ள காந்தி சிலைக்கும் காங்கிரஸ் கட்சி மற்றும் சமூக நல அமைப்புகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாளை ஒட்டி நகராட்சி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ஸ்ரீ ராஜு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சாலையோரங்களில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். பயணியர் விடுதி முன்பு தொடங்கிய பேரணி மெயின் ரோடு, மாதா கோவில் ரோடு, கதிரேசன் கோவில் ரோடு, பார்க் ரோடு வழியாக நகராட்சி அலுவலகத்தில் பேரணி நிறைவு பெற்றது. இதில் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3 குழுக்களாக பிரிந்து சாலையோரங்களில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியிலும் மாணவர்கள் ஈடுபட்டனர்.